உலகெங்கும் உள்ள தொழில்பேசுமானத்தின் நல்லவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப் பர்மிஷன் கேட்கும்போது இல்லை பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு அந்த பர்மிஷன் ஏதாவது நீங்கள் டிசேபிள் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் ஓவர்லே டிடெக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். நீங்கள் பர்மிஷன் எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்க முடியாது அதுக்கு மேலே. ஸோ இப்படிப்பட்ட இப்போ ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பழைய மேஷ்மேலோ மொபைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வழிகள் மூலமாக நம்ம ஈஸியாக வந்து தீர்க்க முடியும். ஸோ அது என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் மூலமாக பண்ணலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு சில பர்மிஷன்ஸ் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் இதிலிருந்து தடுக்க முடியும். ஸோ இன்னும் ஒரு சில வழிகளையும் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசியும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கீழே வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னும் நீங்கள் மோகா டெக் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்குள்ள பார்த்ததுக்கப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப் பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A to Z ரெக்கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே பர்மிஷன்ஸ் இருக்கு பாருங்கள், அது வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பர்மிஷன் கிராண்ட் பண்ணிருக்கு. ஸோ ஏதாவது ஒரு பர்மிஷன் வந்து ஆஃப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா நான் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஸ்க்ரீன் ஓவர்லே டிடெக்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு எரர் காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக இந்த ஓப்பன் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஓப்பன் செட்டிங்ஸ் நான் கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறேன், பர்மிஷன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறது மூலமாக இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஓப்பன் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணோன்னே இங்கே என்னென்ன ஆப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களோ, ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து டிசபிள் பண்ணிடுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் வராது. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் பண்ணாத பர்மிஷன் மட்டும் தான் கேட்கும், அதை நீங்கள் கிராண்ட் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். ஸோ இப்போ இருக்கிற எல்லா ஆப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்மிஷன் ஆனது நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆப்பும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இதை டிசபிள் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஸ்க்ரீன் ஓவரில் டிடெக்டடாக இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிசபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பர்மிஷனும் கிட்டத்தட்ட நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பர்மிஷனும் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளது A to Z ரெக்கார்டோட பர்மிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அதில் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அது கிளிக் பண்ணி அதை வந்து நான் எஸ் கொடுத்துக்கிறேன். பர்மிட்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராண்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா பேக் போயிடுறேன். பேக் போயிட்டு பிறகு இங்கே பர்மிஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அது மேலே நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இதை நான் டினை என்று கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டிசபிள் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணாவே ஸ்க்ரீன் ஓவரில் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து டிசபிள் பண்ண முடியும், மறுபடியும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் இது மூலமாக நீங்கள் டிசபிள் பண்ணாலும் டிசபிள் ஆகலை அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வழியை நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அது ஜஸ்ட் ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பட்டன் அன்லாக்கர். ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே கூட டவுன்லோட் பண்ணிக்க. ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பட்டன் அன்லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், இன்ஸ்டால் பட்டன் அன்லாக்கர். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா பர்மிஷன்ஸ் கேட்கும். பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கிராண்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஸ்க்ரீன் ஓவரில் என்று கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் இன்னொரு பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் ஆக்சஸபிலிட்டி பர்மிஷன் கேட்குது. ஸோ அதுவும் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் பட்டன் அன்லாக்கர் அப்படின்ட்டு கேட்குது. ஸோ அது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓவரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்து உள்ள போயிடுங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து பர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டு பிறகு அந்த ஆப் பர்மிஷன் கேட்கும்போது அந்த ஸ்க்ரீன் ஓவரில் டிடெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே உங்களுக்கு வந்து காட்டாது. நீங்கள் ஒரு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது மூன்றாம் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்மிஷன்ஸ் தான் எடுத்துக்குது. ஒருவேளை வந்து பர்மிஷன் எடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் மோட் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ சேஃப் மோட் போய்ட்டு அங்கே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்துக்கும் நீங்கள் பர்மிஷன் கொடுத்துடலாம். மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நார்மல் மோடுக்கு நீங்கள் இங்கே வந்துட்டு பிறகு இங்கே நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாவது மெத்தட். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் மோஸ்ட்லி எதுக்கு அஃபெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ குறிப்பாக சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா ட்ரூப் மாதிரியான அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து Clean Master, either Marapatana, what's the application on the good Kanala, the Patana Kachimana permissions on the Educum. So, either another Patana will get my screen or detect my error message and the Vara and become. So, Adan Patina, with Mari, unwanted table of the apps and Patina, uninstall Panatanga. So friends, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Screen Overlay Editor என்ற ஆப்ஷன் வந்து பாத்தீனா எப்படி வந்து நீங்க டிசேபிள் பண்ணி எப்படி வந்து permissions எல்லாம் கொடுக்குது அப்படினு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம கூட மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. இதுக்கு சொல்லாம டெக்னா சம்பந்தமான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்துட்டே இருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்னா சம்பந்தமான புதிய வீடியோக்களை உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.